So the first concentration process is gravity separation or hydraulic wash. We have four concentration process. Four process are used to increase the percentage of metal in the ore. Gravity separation or hydraulic wash. Hydra means water molecule. Hydraulic wash. Washing of ore with water. Neeril kaluvudal. Gravity separation. Gravity புவியீர்ப்பு தன்மை அப்படின்னு பேர். ஸோ ரெண்டு பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸில் ஓரும் இருக்கும், கேங்கியும் இருக்கும். கேங்கியுனா என்ன அர்த்தம்? நான் மெட்டாலிக் இம்பிரிட்டிஸ் ராக்கி மெட்டீரியல் அண்ட் சிலீசியஸ் மெட்டல், இவங்கள தான் நாம் இந்த மாதிரி நாலு மெத்தடில் ரிமூவ் பண்ண போகும். தி ஓர் ஹேவிங் ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதிகமான புவியீர்ப்பு தன்மையை பெற்றுள்ள ஓர் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி கேங்கியு. Gangue has low specific gravity by simply washing with running water. ஓடக்கூடிய தண்ணியில் நாம் அந்த ஓரை நல்லா வாஷ் பண்ணும் பொழுது ஓருக்கு அதிகமான புவியீர்ப்பு தன்மை இருக்கும், ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். அதனால் இந்த லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ள கேங்கிலிருந்து இவங்களை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி? சிம்பிளி பை ரன்னிங் வாட்டர், ஓடக்கூடிய தண்ணியில் வாஷ் பண்ணுறது மூலமாக. ஹைட்ரான் வந்தாலே H2O நல்ல யாமச்சுக்கணும். தென் ஓர் இஸ் கிரஸ்டு டு எ ஃபைன்லி பவுடர்டு. எல்லா கான்சன்ட்ரேஷன் மெத்தட்லேயுமே இந்த பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓர் இஸ் கிரஸ்டு டு எ ஃபைன்லி பவுடர், கல் மாதிரி இருக்கக்கூடிய ஓரை நல்லா உடைச்சி பவுடராக கன்வெர்ட் பண்ணணும், பவுடர்டு ஃபார்ம். அண்ட் ட்ரீட்டட் வித் ரேப்பிட்லி ஃப்ளோயிங் கரண்ட் ஆஃப் வாட்டர், ஓடக்கூடிய தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ள ஓர் வந்து டெபாசிட் ஆகிடும், வெசலில் கீழே டெபாசிட் ஆகிடும், தண்ணியோடு சேர்ந்து ஓடாது. யார் தண்ணியோடு சேர்ந்து அடிச்சுக்கிட்டு ஓடிவாங்கன்னா கேங்கி ஃபுல்லாக ரன்னிங் வாட்டரில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். டூரிங் திஸ் ப்ராசஸ் தி லைட்டர் கேங்கி பார்ட்டிக்கிள் ஆர் வாஷ்டு அவே பை தி ரன்னிங் வாட்டர். டூரிங் திஸ் ப்ராசஸ் தி லைட்டர் கேங்கி பார்ட்டிக்கிள்ஸ் ஆர் வாஷ்டு அவே பை ரன்னிங் வாட்டர். ஓடக்கூடிய தண்ணிகளை கேங்கி ஃபுல்லாக வாசாய் ஓடிடும். அண்ட் திஸ் மெத்தட் இஸ் ஜென்ரலி அப்ளைடு டு கான்சன்ட்ரேட் தி நேட்டிவ் ஓர் சச்சஸ் கோல்டு அண்டு ஆக்சைட்ஸ் சச்சஸ் ஆக்சைடு ஓர் சச்சஸ் ஹேமட்டைட் டின்ஸ்டோன் எக்ஸெட்ரா. இந்த ரெண்டு ஓரை மட்டும் நல்லா யாமிச்சுக்காதீங்க. சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஆல் ஆக்சைடு ஓர் ஆர் கான்சன்ட்ரேட்டட் பை கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். ஓர் ஆக்சைடு ஓராக இருந்தால், சல்ஃபைடு ஓராக இருந்தால் வேறு, குரோத் ஃப்ளோட்டேஷன், கார்பனேட்டு, சல்ஃபேட்டு அப்படின்னு ஓர் காம்பவுண்டு சேஞ்ச் ஆகும் பொழுது கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ திஸ் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஆக்சைடு ஓர். அடுத்து ஹைட்ராலிக் வாஷிங்கில் டயக்ராமை நல்லா பார்த்துக்கிடுங்க. இங்கே தான் ஃபைன்லி பவுடர்டு ஓரை நாம் இது வழியாக பாஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் ஹோப்பர் அப்படின்னு பேர். இது வழியாக ஃபைன்லி பவுடர்டு ஓரை வாஷ் பண்ணுறோம். இதில் ஓரும் இருக்குது, கேங்கியும் இருக்குது. இங்கேருந்து வாட்டர், ரன்னிங் வாட்டர் ஸ்லோப்பிங் ஹெர்த் இருக்கும், சாய்ந்த நிலையில் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஓர் பார்ட்டிக்கிள் கீழே அப்படியே டெபாசிட் ஆகிடும். லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கேங்கியூ ரன்னிங் வாட்டரால் அப்படியே அடிச்சுக்கிட்டு வெளியே போயிடும். ஸோ வாட்டரோடு சேர்ந்து ரிமூவ் ஆகுது, ஹைட்ராவோடு சேர்ந்து ரிமூவ் ஆகுது கேங்கியூ பார்ட்டிக்கிள். இங்கே செப்பரேட் ஆகுது இது ஓர் பார்ட்டிக்கிள். திஸ் இஸ் கால்டு கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ் யூஸ்டு டு கான்சன்ட்ரேட் ஆக்சைடு ஓர். திஸ் இஸ் தி ஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸ்.